என்னங்க ஆச்சு? உடம்பு எதுனா சரியில்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்க நட்சத்திரக்கு சந்தோஷமா அங்கீகாரம் கொடுங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி ஊருக்கு முன்னாடி கொடுங்கம்மா. இப்போ இங்க வேணாம். தீபா. என்ன சார்? நீங்க எதனா டிஸ்டர்ப்டா இருக்கீங்களா? இல்லையே சார். ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, தோணுச்சு, அதான் கேட்டேன். அப்படியா? ஏன் சார் அப்படி தோணுது உங்களுக்கு? சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? ஏங்க, எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆனால் அது தப்பாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு என்கிட்ட எதனா கேள்வி கேட்கணும்னு இருக்கா? புரியல சார், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ஓப்பனாகவே சொல்லுங்களேன். நான் அம்மா கிட்ட அன்னைக்கு சொன்னேன்ல, நட்சத்திராக்கு எல்லாரும் முன்னாடி அந்த வலையில போட்டு ஊர் அறிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு. அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்குமோன்னு தோணுச்சு. நீங்க அப்படி சொன்னது கொஞ்சம் ஆச்சரியம்தான் சார். ஆனா நீங்க என்ன சொன்னாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்னு நம்புறவனா. அதனால அதையெல்லாம் நான் பெருசாவே நினைச்சுக்கல சார். அப்படியா? சரிங்க தீபா. இருந்தாலும் நான் ஏன் அப்படி சொன்னேன் காரணத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் உங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். நீங்க என்னோட மனைவி. யார் என்ன சொன்னாலும் இதுல எந்த மாற்றமும் இல்லை. அஃப்கோர்ஸ், இன்னும் 6 மாசத்துல நிலைமை எல்லாம் மாறலாம். ஆனா இப்போ இந்த வீட்டோட மருமகன் நீங்க தான். நீங்க இருக்கும்போது அந்த அங்கீகாரத்தை அம்மா நட்சத்திரா கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அம்மா மனசும் சங்கடப்படக்கூடாது, அதே மாதிரி நட்சத்திராக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது. அதனால்தாங்க நான் அப்படி பேசினேன். அதை தவிர நான் வேற எந்த சீரியஸான அர்த்தத்திலையும் சொல்லலை. நான் அப்படி பேசினது உங்களை எதனா டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும்னு உறுத்தலாகவே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் என் மேலே இப்படி ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ தீபா. ஐயோ, என்ன சார், எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்ட. ஐயோ!
என்னது வேணும்னு போகலையா? புரியலையே, வேற எதுக்காக போன? உள்ள விளக்கு சரிஞ்சு கீழே இருக்கிற துணியில தீ பத்திக்குச்சு. அது பூஜரும் ஃபுல்லா பத்திட கூடாதுன்னு அந்த பதட்டத்துல உள்ள போய் தீ அணைச்சிட்டு. எல்லாம் ஒழுங்கா சரியா தானே இருக்கு? என்ன எங்கிட்ட கதை விடுறியா? இல்லாத்த, நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சிட்டேன். ஏய் வாய் மூடு. தப்பு பண்ணா கூட நான் ஒத்துப்பேன். ஆனா ஒரு தப்ப செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு பொய் மேல பொய் சொல்றல, அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. அது எப்படி ஒன்னால மட்டும் எதுக்கு எடுத்தாலும் டிராமா போட முடியுது, யோசிக்காம பொய் சொல்ல முடியுது? என்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட பொய் சொல்றதுக்கு மனசு கூசணும்? உனக்கு அப்படி ஒரு கூச்சமே இல்ல, வாய திறந்து பதில் சொல்லு. ஐயோ அத்த, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பானவளா இல்ல. நான் சொல்றது உண்மைதான் அத்த. தப்பு செய்வ, அத மறைக்கிறதுக்கு பொய் சொல்லுவ, பொய் சொல்லாதேன்னு சொன்னா இல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு அழுது கண்ணீர் விட்டு டிராமா போடுவேன். பொய்யே பித்தலாட்டம், என்ன பிறவிடி நீ? ஏய் உண்மைய சொல்லுடி. நான் அவ்வளவு தூரம் சொல்லி இருந்தோம், நீ ஏன் என் பூஜை ரூம்குள்ள போன? என் வார்த்தைக்கு அவ்வளவுதான் மரியாதையா? இல்ல இவ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுன்னு திமிரா பதில் சொல்லு. ஐயோ அத்த, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். உங்க வார்த்தைய மீறி நான் எதையும் யோசிக்கவே மாட்டேன். அதான் என் வார்த்தைய மீறி கொஞ்சம் கூட என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம பூஜை ரூம்குள்ள போயிட்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன டயலாக் வேண்டி கிடக்கு சொல்லு. எதுக்காக என் பூஜை ரூம்குள்ள போன? பூஜை ரூம்ல தீ பிடிச்சதுன்னா அது கெட்ட சகுனம். நீங்க எல்லாரும் மனசொடைஞ்சு போயிடுவீங்கன்னு தோணுச்சு. அதான் பதறி போய் தீ அணைக்க போன. அதுக்காக தான் அத்தை உள்ள போன. என்ன நம்புங்க அத்தை. சும்மா இருக்கிற பூஜை ரூம்ல எப்படி தீ பிடிக்கும்? பூஜை ரூம்குள்ள நான் தான் போயிட்டு வரேன். நான் போய் வழக்கேத்தி வச்சு நானே தட்டி விட்டுட்டு வெளியில வந்துட்டேனா? ஐயோ இல்ல அத்த, மாலை நழுவி விளக்கு மேல விழுந்துருச்சு. ஏய் நிறுத்துறி, சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு கேக்குற எனக்கு அறிவில்லைன்னு நினைச்சியா? உன்னை கண்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. எப்பவும் உன்னை துரத்தி அடிச்சிருக்கணும். ஆனா அப்படி பண்ணாததுக்கு ஒரே காரணம்தான். என்னன்னு தெரியுமா? என் மகன் உன் கழுத்துல கட்டின தாலி. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சகிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எவ்வளவு பிளான் பண்ணி டிராமா போட்டாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்ன உன்னோட புத்திக்கு இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்க கூட உனக்கு தகுதி இல்லை. அத்தை
மா எதுக்குமா அழுகுறாங்க? என்கிட்ட கேட்காத கார்த்தி, இதோ அழுதுட்டு நிக்கிறாள்ல, அவகிட்டே காரணத்தை கேளு, பிரமாதமா காரணத்தை சொல்லுவா. என்ன தீபா, எதுக்காக அழுகுறீங்க? சார், குளிச்சுட்டு வெளியே சாமி கும்பிட போனேன். அப்போ தற்செயலா இங்க பூஜை ரூம பார்த்த போட்டோல இருந்த மாலை விளக்கு மேல விழுந்து கீழே இருந்த துணி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அத அணைக்கலான பூஜை ரூம்குள்ள போன. பூஜை ரூம் எரிஞ்சா கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நான் உள்ள போய் அத சுத்தம் பண்ணி தொடச்சு வச்சேன். ஆனா பூஜை ரூம்குள்ள போக கூடாதுன்னு அத்தை சொல்லிருக்காங்க. அந்த அந்த பதட்டத்துல எனக்கு அந்த நினைப்பே வரல. நான் உள்ள போயிட்டு வந்ததை பார்த்த அத்தை என் மேல கோவப்பட்டுட்டாங்க. அம்மா கோவப்பட்டதுக்காக தான் அழுகிறீங்களா? அவங்க கோவப்பட்டு திட்டுறத கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா அவங்க நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறாங்க, டிராமா போடுறேன்னு சொல்றாங்க. அதைதான் என்னால தாங்கிக்க முடியல. எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணி சரி பண்ணி வச்சிட்டேன் சார். தீபா சொல்றது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. உனக்கு அப்படி தோணுச்சுன்னா சரிப்பா, நான் எதுவும் சொல்லல. சரிங்க தீபா, நீங்க அழாதீங்க. அம்மா ஏதோ கோவத்துல பேசியிருப்பாங்க. தீபா சொல்றது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. கிளம்பி வந்துட்டீங்க அதான் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நான் வேற என்ன செய்யறது கார்த்தி? அவளை பூஜை ரூம்குள்ள போக வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனா அவ போயிருக்கா. அதுக்கு அவ காரணம் சொன்னா. எனக்கு அந்த காரணம் பொய்னு பட்டுச்சு, ஆனா உனக்கு அது உண்மைன்னு தோணுது. நீ உன் மனசுல பட்டது தானே சொன்ன? அந்த இடத்துல நான் என்ன செஞ்சா சரியா இருக்கும்? நான் சொன்னது சரியா இல்ல நீ நம்புறது சரியான்னு நான் ஏன்பா வாதாடணும்? உங்ககிட்ட அந்த மாதிரி வாதாடுறதுக்கு நான் இஷ்டப்படல, அதான் வந்துட்டேன். எனக்கு எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தது தானம்மா? எதையும் ஆழமா யோசிச்சு முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நான் என்னோட ஒர்க் பிசினஸ் எல்லாத்துலயுமே அப்படிதான் டிசிஷன் எடுப்பேன். இன்னைக்கு தீபா சொன்னதை வச்சு பூஜை ரூம கவனிச்சேன்.
அவங்க சொன்னது உண்மையா இருக்க சான்ஸ் இருக்குன்னு தோணுச்சுமா? நான் என் மனசுக்கு தோணுது தானமா சொல்ல முடியும். பொய்யே என்னால வேற எதுவும் சொல்ல முடியாதுல்ல. நீ உன் மனசுல தோன்றதுதான் சொல்றேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு கார்த்தி. ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா என் பேச்ச மாரி அவ உள்ள போனது தப்புதான்னு என் மனசு சொல்லுது. அதுக்கான காரணம் தான் அவங்க சொல்லிட்டாங்களே. எல்லாத்துக்கும் ஏதாவது காரணம் இருக்கதான் செய்யும் கார்த்தி. அந்த காரணம் பெருசா இல்ல அவ செஞ்ச காரியம் பெருசான்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அது என் பூஜரும். என் வார்த்தை மீறி அவ உள்ள போனது தப்புதான். அதுதான் முதல்ல, மீதி எல்லாம் அப்புறம்தான். புரியுதா? உங்க கோவம் எனக்கு புரியுதுமா. ஆனா இப்போ என் மனசுல தீபா செஞ்சது தப்பு இல்லைன்னு தோணுது. நீங்க உயிரா நினைக்கிற பூஜரும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்க மனசு உடஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்காம தீபா தடுத்திருக்காங்க. அபசகுணமா பூஜை ரூம்ல எதுவும் நடக்கல. உங்களுக்கு இப்ப தீபா மேல கோவம் மட்டும்தான் இருக்கு. எனக்கு அதை விட இது பரவாயில்லன்னு தோணுதுமா. தீபா செஞ்சது சரிதானமா? நம்ம செய்யற காரியத்தை விட அதனால ஏற்படுற நன்மை தீமை தானமா முக்கியம். தீபா செஞ்ச காரியத்துல நன்மை தாமா நடந்திருக்கு. நீ சொல்றது சரியாவே இருக்கட்டும் கார்த்தி. ஆனா அவ சத்தம் போட்டு யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, இல்ல வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா ஏன் பேச்ச மீறக்கூடாது, எனக்கு அவ்வளவுதான். சரிங்கம்மா, இதுக்கு மேல நம்ம இதை பத்தி ஆர்கியூ பண்ண வேண்டாம். என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு அது போதுமா. கார்த்தி, நீ ஏன் பையன், உன்னை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். பொண்ணுங்களை மதிக்கணும், அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும்னு நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீ அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்க. தேங்க்யூமா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுறமா.